ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு என்ஆர் நியூ ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டான் சுவாமி இவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனுங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோ இருக்காங்க இல்லையா, இவங்க ஸ்கூல் பசங்களுக்காக ஆன்லைன் மூலமாக 5 நாட்கள் இலவச பயிற்சி வழங்க இருக்கிறாங்க. பயிற்சி முடியும் போது சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ விண்ணப்பிக்க கடைசி நாள் 20 ஜூலை 2021ங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எழுபது ஆண்டுகள் ஜார்க்கண்டில் இருக்கிற ஆதிவாசிகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் தாங்க இந்த ஸ்டான் சுவாமி. தனது 84வது வயசில் ஸ்டான் சுவாமி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1937 ஏப்ரல் 26 திருச்சியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க இந்த ஸ்டான் சுவாமி. ஜோசப் ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை தொடர்றாரு. பள்ளியில் படிக்கும் பொழுது ஜெசூன் அப்படிங்கிற பாதிரியார் அவர்களால் கவரப்பட்டு அவரை மாதிரியே இவரும் சின்ன வயசுலேருந்தே சேவை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 1957 மத சம்பந்தமான இறையாண்மை படிப்பை படிக்கிறாரு. 1965 ஜார்க்கண்டில் இருக்கிற வெஸ்ட் சிங்பூம் அப்படின்ற இடத்துல தன்னோட சேவையை தொடர ஆரம்பிக்கிறாருங்க. அங்கு நடக்கிற வார சந்தையில் வணிகர்களால் ஆதிவாசிகள் ஏமாற்றப்படுறாங்க. அதை பார்த்த ஸ்டான் சுவாமி அந்த ஆதிவாசிகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. 1967 பிலிப்பைன்ஸில் மாஸ்டர் ஆஃப் சோஷியலிசம் படிக்கிறாருங்க. அப்போது பழங்குடி மக்கள் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, எப்படி சமூகத்தில் அவங்க ஒதுக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிராமத்தில் தங்கியிருந்து ஆதிவாசிகளுடைய வாழ்க்கை முறையையும் அவங்களோட மொழியையும் கற்றுக்கிறாரு. அங்கிருக்கிற இளைஞர்களை அழைச்சி ஆதிவாசிகள் எப்படி ஒதுக்கப்படுறாங்கன்னு எடுத்து சொல்லி அந்த மக்களை சிந்திக்கவும் வைக்கிறாரு. 1975 to 1990 இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூட்டிவ் என்ற இடத்துல இளைஞர்களுக்கு சமூக ஆர்வம் குறித்து கிளாஸ் எடுக்கிறாரு. ஒதுக்கப்பட்ட மக்களை பற்றி எடுத்து சொல்லி ஆதிவாசி மற்றும் பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும்னு விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிறாரு. 1990 திரும்ப ஜார்க்கண்ட் போகிறாரு. அப்போது தனியார் நிறுவனம் அங்கிருக்கிற ஆதிவாசிகளை இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. ஸ்டான் சுவாமி ஆதிவாசிகளுடன் அவர்கள் உரிமையை எடுத்து கூறி அவர்களை அங்கிருந்து போக விடாமல் செய்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த ஆதிவாசிகள் பெரிய கற்களை நிலத்தில் ஊனி இது எங்கள் நிலம்னு கூறி தனியார் கம்பெனியோடுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் ஆதிவாசிகளோட துயரம் குறித்து எழுதுகிறாருங்க. லட்சக்கணக்கான பழங்குடி மக்களை ஏமாற்றி கார்ப்பரேட் சம்பாதிக்கிறதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாதுன்னு மக்களுக்கு புரிய வச்சவர் இவர் தாங்க. இப்படிப்பட்ட மனிதர் தான் இப்போது கொரோனாவால் உயிரிழந்துட்டார். தன்னோட வாழ்க்கையே பழங்குடி மக்களின் வளர்ச்சிக்காக போராடியவர் தாங்க இந்த ஸ்டான் சுவாமி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.